இந்தியா மூணு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பம். இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 7516 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமான கடற்கரைகள் இருக்கு. இவ்வளவு பெரிய கடற்கரைகளை பாதுகாத்து இந்திய பெருங்கடலில் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து எதிரி நாட்டுக்கு எல்லாம் ஒரு கலக்கத்தை கொடுக்கணும்னா இந்தியா கிட்ட இப்போதைக்கு இருக்க போர்க்கப்பல்கள் பத்தாது. இந்த நிலைமையில தான் நம்ம புதுசாக ஒரு கடல் அசுரனை செப்டம்பர் 1 அதாவது இன்னைக்கு களமிறக்க போகிறோம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ஹிஸ்ட்ரி. ப்ராஜெக்ட் 17 அல்ஃபா. இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட 150 கப்பல்கள் மொத்தமாக இருக்குது. வளர்ந்து வரும் சீனாவோட ஆதிக்கத்தையும் இந்திய பெருங்கடலில் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கும் இந்தியாவுக்கு இந்த கப்பல்கள் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அதுக்காக ப்ராஜெக்ட் 17A 7 ஸ்டெல்ஸ் ஃப்ரிகேட்ஸை கட்டணும்னு சொல்லிட்டு இந்தியன் நேவி இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. 2009 இந்த கோரிக்கையை நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்ரூவ் பண்ணி 7 ஸ்டெல்ஸ் ஃப்ரிகேட்ஸை இந்தியாவில் கட்டுறதுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45,000 கோடி மதிப்பீட்டில். 2009 மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்ரூவ் பண்ண இந்த ப்ராஜெக்டை 2012 கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான டாப் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி என்னதான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதுக்கு அப்ரூவ் கொடுத்திருந்தாலும் இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்ரூவல் கொடுத்தாதான் இது பேப்பர் ஒர்க்ஸில் இருந்து பில்டிங்க்கு போகும். டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை நேஷனலோட செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் எந்த ஒரு முடிவையுமே இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தான் எடுப்பாங்க. இந்தியன் நேவி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த கட்டப்பட வேண்டிய 7 ஃப்ரிகேட்ஸில் முதல் 2 நம்ம வெளிநாடுகளில் வச்சு கட்டி முடிச்சிடலாம், மீதம் இருக்க 5 இந்தியாவில் கட்டி முடிக்கலாம். அவங்க ஏன் எப்படி நினைக்கிறாங்கன்னா 7 கப்பல்களையுமே நம்ம இந்தியாவில் கட்டணும்னா அதுக்கான டைம் ரொம்ப 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 அதிகமாகும். இதுவே முதல் 2 நம்ம வெளிநாடுகளில் கட்டிட்டோம்னா அதோட டைம் கொஞ்சம் குறைச்சி இது எல்லாத்தையுமே சீக்கிரம் நம்ம படைப்பிரிவுகளை இணைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொஞ்சம் கூட ஒத்துக்கல. 7 கப்பல்களையும் குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்மளோட இந்தியாவிலே தயாரிக்கலான்ற முடிவுக்கு அவங்க வராங்க. அதன்படி மொத்தம் இருக்க இந்த 7 கப்பல்களை முதல் 4 கப்பல்கள் மும்பையில் இருக்க மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிட்டடில் கட்டுறாங்க. மீதம் இருக்க 3 கப்பல்களை கொல்கத்தாவில் இருக்க கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிட்டடில் கட்டிகிட்டு இருக்காங்க. இதில் ஒவ்வொரு கப்பல்களும் 6,670 டன் எடையோட 149 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த கப்பல்கள் எல்லாத்தையுமே இன்டெகிரேட்டட் மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மெத்தட் மூலயமா தான் கட்டியிருக்காங்க. பேசிக்காக ஒரு கப்பல் கட்டணும்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கான பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பார்ட்ஸாக கட்டிக்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் அப்படி இல்லாமல் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக அதுக்கு தேவையான இன்ஜின் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு தேவையான எலக்ட்ரிக் சிஸ்டம் எல்லாத்தையுமே முன்னாடியே கட்டிட்டு பலகட்ட சோதனைகளுக்கு உட்படுத்துவாங்க. அப்படி பலகட்ட சோதனைகளுக்கு உட்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா ஒரு கப்பலை நம்ம கட்டிட்டு அதை மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சில சோதனைகள் மட்டும் பண்ணிட்டு மொத்தமாக நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ அது அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் முன்னாடியே தனித்தனியாக ஒவ்வொரு பாகங்களாக தயாரிச்சுட்டு அதை பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி அதோட பெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்து அதை அதுக்கப்புறமா நம்ம கப்பலில் இன்டெகிரேட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு கப்பல் கட்ட வேண்டிய டைமும் குறையும் அந்த ஒவ்வொரு பாகங்களோட திறனும் அதிகரிக்கும். ஏன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளே கிடையாது. அத்தனை தடவை நம்ம ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கப்பலில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்படி இருக்கப்ப கப்பல் கட்டுமான பணி கண்டிப்பாக எதிர்பார்த்த டைமை விட முன்னாடியே முடியும்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் 17A இருக்க எல்லா கப்பல்களுமே ஸ்டெல்த் வகையை சார்ந்தது. இதோட டிசைனாக இருக்கட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்போசிட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரேடாரை அப்சர்வ் பண்ணுற திறன் கூடியது. அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கப்பல்களை எதிரியோட ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கப்பலோட மொத்த எடை 6,670 டன். இதோட லென்த் மொத்த நீளம் 149 மீட்டர்கள். இதோட பீம் அதாவது இதோட அகலம் 17.8 மீட்டர். அதோட பாட்டம் எந்த அளவுக்கு நீருக்குள்ளே இருக்கும்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 5.22 மீட்டர். இதோட வேகம் அதிகபட்சமாக 32 knots அதாவது 59 km/h என்ற வேகத்தில் போகக்கூடியது. இந்த கப்பல்கள் ஒவ்வொன்றத்துடைய ரேஞ்சும் 2500 நாட்டிக்கல் மைல்ஸ் அதாவது 28 knots வேகத்தில் போகிறப்போ 4,600 கிலோமீட்டர் ரேஞ்சாகவும் அதுவே 16-18 knots அந்த வேகத்தில் போகிறப்போ 10,200 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட க்ரூவில் மொத்தமாக 150 பேர் இருப்பாங்க இன்க்ளூடிங் 33 ஆஃபீஸர்ஸ். இந்த கப்பல்கள் எல்லாத்துலேயுமே 2 ஜெனரல் எலக்ட்ரிக் LM2500 அப்படின்ற இன்ஜினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 17A-ஓட முதல் கப்பல் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டலாம் மொத்தமாக அப்ரூவல் வாங்கிட்டு 2015 இந்த கப்பல்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதன் வரிசையில் இதோட முதல் கப்பல் INS நீல்கிரி 28 செப்டம்பர் 2019 முதல்ல லான்ச் பண்ணுறாங்க. INS தாராகிரி செப்டம்பர் 2022, INS உதயகிரி 17 மே 2022. இது மூணுமே மும்பையில் கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக INS ஹிம்கிரி 14 டிசம்பர் 2020, அடுத்தது INS துணாகிரி
15 July 2022. கடைசியா ஐஎன்எஸ் விந்தியகிரி August 17, 2023 நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணது. என்னடா ஆறு தான் சொல்லியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதில் கடைசியாக இருக்க கப்பல் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. அதை இன்னைக்கு September 1 நம்ம வைஸ் பிரசிடென்ட் திரு ஜக்தீப் தன்கர் அவர்களால் லான்ச் பண்ணப்பட போகுது. நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ண போகிற இந்த ஐஎன்எஸ் மகேந்திரகிரியோட சில ஸ்பெகுலேஷன்ஸை பார்த்துடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேடார் IAI ELM 2248 MF*S-band AESA ரேடார். இதில் இந்த எம்எஃப் ஸ்டார்ன்றது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ரேடார் சிஸ்டம். அடுத்தது இந்திரா LTR-25 லான்சா L-band சர்ஃபேஸ் சர்ச் ரேடார்ன்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன IAI ELM 2248 MF*S-band ரேடார் இதனால 400 கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்த்து வர எதிரிகளோட ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும் மிசைல்ஸாக இருக்கட்டும் இதுக்கு எதிரான கவரேஜை இதனால் கொடுக்க முடியும். அடுத்ததாக இருக்க இந்திரா LTR-25 இந்த ரேடார்னால 450 கிலோமீட்டர் வரைக்கும் கவரேஜ் கொடுக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சில க்ரூஸ் மிசைல்ஸ் நம்ம பிரம்மோஸ் மாதிரியான மிசைல் சீ ஸ்கிம்மிங் கெப்பாசிட்டின்ற ஒன்று வச்சிருக்கோம். அதாவது அது கடல் மட்டத்திலிருந்து ஒரு 5 மீட்டர் உயரத்தில் அந்த மாதிரி தான் பறக்கும். அப்படிப்பட்ட மிசைல்களை கூட இதனால் கண்டுபிடிச்சு அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சோனார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா BEL-HUMSA-NG ஆக்டிவ் ஆர் பேசிவ் சோனார். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன காம்பேட் சூட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காம்பேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் CMS-17A. இதோட எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பற்றி சொல்லணும்னா நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட DRDO சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் 4 கவாச் டிகாய் லான்ச்சர்ஸும் 2 NSTL மாரிச் டார்பெடோ கவுண்டர் மெஷர் சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இந்த டிகாய் லான்ச்சர்ஸ்னால் என்னன்னுட்டு. நம்ம கப்பல்களுக்கு எதிராக எதிரி நாட்டோட போர்க்கப்பல்லிருந்தோ இல்லை எதிரி நாட்டு விமானங்கள்லேருந்தோ ஒரு ஏவுகணை ஏவுறாங்கன்னா அது நம்ம கப்பலில் நோக்கி வரும். அந்த டைமில் நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் அதை தடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த டிகாய் மிசைல் ஒன்று லான்ச் பண்ணிட்டோன்னா அது எதிரி நாட்டிலேருந்து வர மிசைலை குழப்பிடும். நீ அடிக்க வேண்டிய டார்கெட் இல்லை, அது இல்லை, என்ன தான் நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்போ அந்த மிசைல் வழி மாதிரி நம்ம கப்பலை தாக்காம நம்ம ஒரு டிகாயாக லான்ச் பண்ண அந்த மிசைலில் போயிட்டு தாக்கிடும். அடுத்ததாக இந்த கப்பலில் யூஸ் பண்ணியிருக்க ஏவுகணை அமைப்புகள் என்ன அதை பற்றி பார்த்துக்கலாம். ஆன்டி வார்ஃபேர்க்காக 32 வராக் மிசைல்ஸை VLS லான்ச் மெத்தடில் இதிலிருந்து லான்ச் பண்ண முடியும். வெர்டிக்கல் லான்ச் சிஸ்டம். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலுக்காக 8 பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸை இதிலிருந்து லான்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர்க்காக 2 TTL லான்ச்சர்ஸையும் 2 RBU-6000 ஆன்டி சப்மரின் மிசைல் லான்ச்சர்ஸையும் இதில் வச்சிருக்காங்க. இந்த லான்ச்சர் மூலயமா கிட்டத்தட்ட 72 மிசைல் வரைக்கும் சப்மரைன்ஸை எதிர்த்து நம்மளால் ஏவ முடியும். அந்த டார்பிடோவை நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம உள்நாட்டு தயாரிப்பான வருணாஸ்திரன்ற ஆன்டி சப்மரைன் டார்பிடோவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 76 mm நேவல் கன்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவதாக 2 AK-630 CRI-WS கன்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளோட 2 HAL த்ரூப் ஹெலிகாப்டர்களை நம்மளால் டாக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சீக்கிங் MA-42B அப்படிப்பட்ட ஒரு ஹெலிகாப்டரை நம்மளால் இதில் டாக் பண்ண முடியும். இவ்வளோ அதிநவீனமான இந்த போர்க்கப்பல் நம்ம இந்திய பெருங்கடலில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தானாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட மோதிரத்துக்கே யோசிப்பாங்க. நமக்கு இந்த போர்க்கப்பல்கள் பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. மொத்தமாக நம்மக்கிட்ட இப்போ தோராயமாக ஒரு 150 கப்பல்கள் இருக்குன்னா நம்மளோட டிஃபென்ஸுக்காக வேணும்னா இது பத்தும். ஆனால் வளர்ந்து வரும் சைனீஸ் ஆதிக்கத்தை நம்ம எதிர்க்கணும், பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணோம், இந்திய பெருங்கடலில் நம்மளோட இந்தியா தான் கிங்ன்றதை நிரூபிக்கணும்னா கண்டிப்பாக இந்த போர்க்கப்பல்கள் பத்தாது. இன்னும் நம்ம பல போர்க்கப்பல்களை கட்டணும். இதேமாரி நிறைய ஃப்ரிகேட்ஸ், நிறைய டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட்டணும். இன்றைக்கி இந்த லான்ச் நடக்க போது இதேமாரி இன்னும் பல கப்பல்களை இந்தியா கட்டணும் நம்ம நம்பலாம். அடுத்ததாக ரஷ்யாவை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யா அமெரிக்காவோட 2 ட்ரோனை இடைமறித்து திரும்ப அவங்களோட எல்லைக்குள்ளே அனுப்பினதாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது August 31 எங்களோட கிரீமியன் பெனின்சுலாக்கு பக்கத்தில் அதாவது கிரீமியன் பெனின்சுலாக்கு வெஸ்டர்ன் சைடில் ஒரு ஏர்க்ராஃப்ட் வரதா எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களை அலர்ட் பண்ணிச்சு. நாங்கள் அதை இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்காக எங்களோட SU-30 விமானங்களை நாங்கள் ஸ்கிராம்பிள் பண்ணோம். அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் வரன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் அப்படியே ஒரு யூ-டர்னை போட்டு திரும்ப போயிட்டுருக்கு, அதோட பாதையை விட்டு விலகி. அது என்ன ஏர்க்ராஃப்ட்ன்றதை நாங்கள் இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். P-8 Poseidon. இந்த ஏர்க்ராஃப்ட் சர்வேலன்ஸ்க்காக வந்துச்சா எதுக்காக வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அவங்க ரஷ்யாவோட எல்லைக்குள்ளே, ரஷ்யன் சொல்கிறது கிரீமியாவோட எல்லைக்குள்ளே அவங்க நுழையிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அவங்கள வழிமறித்து திருப்பி அனுப்பிட்டோம். இதுக்கப்புறமும் ட்ரோன்ஸ் ஆர் ஏர்க்ராஃப்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எதிராக வந்துச்சுன்னா எங்களோட நடவடிக்கைகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க வந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். அடுத்தடுத்த பதிவுகளில் இதன் பிறகு வர அப்டேட்ஸை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.